விஜய். நான் வந்து உங்களுடைய சேனலை வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கேன். உண்மை சொல்லணும்னா அவங்க சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே லா ஆஃப் அட்ராக்ஷன் சேனல் நான் நிறையா பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, எதுவுமே எனக்கு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருந்துச்சு. எத்தேச்சா தான் ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே உங்களுடைய நம்பகத்தன்மையும் நிதர்சனமான உண்மையை நீங்கள் சொல்கிறதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்தே உங்கள் வீடியோஸை அனைத்தும் நான் ப்ளேலிஸ்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் சக்ஸஸ் ஸ்டோரி கேட்பேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே மெய் சிலித்து போகும் விஜய். எனக்கு என்னென்னா, நான் 2007-08 யூஜி முடிச்சிட்டேன். 2009 பிஎட் முடித்தேன். அதுக்கப்புறம் எம்ஏ பிஎட் தான் எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சதும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டால், ஒன்றும் நீ படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து மேலே படிச்சுட்டு போகணும், அதாவது பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு போகணும், நான் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதெல்லாம் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. வருத்தம். எல்லார்கிட்டேயும் கலக்கலன்னு பேசுவேன், சிரிப்பேன். இருந்தாலுமே எனக்கு அது ஒரு பெயின் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இதோட இப்படி ஆகிடுச்சு, இப்படி நின்றுச்சு இந்த சொசைட்டியில். படித்தும் படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஏன்னா வீட்டிலே இருக்கிறது. நான் வந்து துருன்னு ஓடுவேன், நல்லா பேசுவேன், ஜாலியாக இருப்பேன். நான் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அப்படி இருக்கிற என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் நிறையா நினைப்பேன். அதுக்கப்புறமும் நான் இவர்கிட்ட கெஞ்சி எவ்வளவோ இது பண்ணி நான் எம்ஏ ஜாயின் பண்ணேன். ஆனால் போக முடியல, எக்ஸாம் எழுத முடியல, எதுவும் பண்ண முடியல, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் அப்புறம் விட்டுட்டேன். இது தலையெழுத்து தான், நம்ம விதி இப்படி தான் இருக்குது. இப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து மேற்கொண்டு நல்லா படித்து நல்லா பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும்னு இருந்தால் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. ஸோ நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா நம்மளோட தலையெழுத்து விதி இவ்வளோ தான், இதான் இதான் போல இருக்குன்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே ஒரு வழி இருக்க தான் செஞ்சுது. அப்புறம் உங்களுடைய இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அஃபர்மேஷன்லாம் கேட்பேன். அப்புறம் கிராஜுவேட்லாம் எழுதுவேன். எம்ஏல வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ்னா எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ்னா எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் தான் நான் எழுதியிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்டேயும் நிறைய மாற்றங்கள் வரணுன்றதுக்காக அவர் எப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டால் எனக்கு ஹாப்பியாக இருக்குமோ நான் அது மாதிரிலாம் எழுதினேன். நினச்சி பார்ப்பேன். உண்மையிலே சொல்லணும்னா ஜெய் ரொம்ப ஹாப்பி. என் ஹஸ்பண்ட்கிட்ட எவ்வளவோ மாற்றம். அப்புறம் இப்போது எம்ஏ கரஸில் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நேற்று தான் என் கைக்கு எம்ஏ ப்ரொஃபஷ்னல் மார்க் ஷீட் எல்லாமே வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. அந்த ப்ரொஃபஷ்னலில் எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ்னு இருந்துச்சு ஜெய். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணக்குள்ளே என் ஹஸ்பண்டு வந்து அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் இது பண்ணார். நான் வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் பிரதர்கிட்டையும் கொஞ்சம் காசு வாங்கி, நான் கொஞ்சம் வச்சுருந்த காசு வாங்கி போட்டேன். அவர்கிட்ட அப்படி திட்டும். இருந்தாலும் இந்த தடவை அவர் என்ன பண்ணாலுமே நம்ம இந்த எம்ஏவை ஃபினிஷ் பண்ணாமல் விடக்கூடாதுன்றதில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஆனால் செகண்ட் இயருக்கு காசு கேட்டேன், ஒன்றுமே சொல்ல. என் கூடவே வந்து அவரே கட்டினார். எக்ஸாம் ஃபீஸும் அவர் கொடுத்தாரு. என்ன முடிச்சிட்டேன்னு கேட்பார். அப்புறம் நான் இது முடிச்சிட்டல, இனிமேல் உனக்கு வேலை தானே, இனிமேல் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லுவேன். நீ எப்போ வேலைக்கு போவ, இந்த மாதிரி தான் ஜெயா அவர் பேசுவார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எந்த ஹஸ்பண்ட் நான் கல்யாணம் பண்ண மறுநாளே நீ படிக்கவோ வேலைக்கு போவோ கூடாதுன்னு சொன்னாரோ அதே ஹஸ்பண்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறமாவது அவர் இப்படி சொல்கிறாருன்னா அவருக்குள்ளே நடந்த மாற்றமும் நான் இப்போ எம்ஏ முடித்த காரணமும் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய சேனலு, உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ, உங்கள் வீடியோவில் வர சக்ஸஸ் ஸ்டோரிஸ், உங்களுடைய நிதானமான நிதர்சனமான உண்மையான பேச்சு, அதுதான் ஜெய். இதில் நான் மாற்றினது எதுவுமே கிடையாது, என்னுடைய எண்ணங்களை தான் நான் மாற்றிக்கிட்டேன். என்னுடைய தேவை என்ன, என்னுடைய எண்ணம் என்ன, என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய இலக்கு என்ன அப்படின்றத தான் நான் இதில் வச்சுக்கிட்டேன். மற்றது எதை பற்றி நான் கவலைப்படலை. அதுக்குள்ளே இவ்வளோ மாற்றம்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருந்தா நம்ம லைஃப் இன்னும் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குச்சு. நிச்சயமாக கடவுள் எனக்கு துணை இருக்கான்றது உங்களுடைய சேனலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்லுவேன் ஜெய், அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜெய், ரொம்ப நன்றி ஜெய். காட் பிளஸ் யூ ஜெய். அடுத்தது நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு உங்களை நான் நேராக மீட் பண்ணும் ஜெய். உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பிரதர் ஃபீல். ஆமாம் ஜெய், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய தோற்றத்தில் எல்லாமே உண்மை, அனைத்தும் உண்மை அதான் ஜெய் தெரியுது, ஒரு நேர்மை தெரியுது. தேங்க்யூ.